ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் நான் நந்தகுமார் நீங்கள் பார்த்துட்ருக்குது டெக்கி ஜாப் தமிழ் நம்மளுடைய இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட்ஸில் வீடியோ முடியும் போது சொல்லிடுங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபோன் வாங்கியிருப்போம் வாங்கி ஒரு ஒரு வருஷம் இல்லை ஒரு ஒன்றரை வருஷம் யூஸ் பண்ணிட்டோன்னு வைங்களேன் நம்மளுடைய ஃபோன் வந்து ரொம்ப ஸ்லோவான மாதிரி இருக்கும் பர்ஃபார்மன்ஸ்லேருந்து எல்லாத்துலேயுமே வந்து ஸ்லோவாக இருக்கும் என்னடா இது இவ்வளோ ஸ்லோவாக இருக்கே நம்ம எப்படி புதுசு ஃபோன் மாதிரி ஆக்குறது அப்படின்றத நிறைய பேர் யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க அதுக்கு ஒரு அஞ்சு ட்ரிக்ஸ் அண்ட் ட்ரிப்ஸ் தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் அஞ்சு சொல்ல போகிறேங்க அஞ்சே அஞ்சு தான் அஞ்சை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுடைய ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஃபோன் கூட இப்போ புதுசாக மாறிடும் அவ்வளோதாங்க இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க அதே மாதிரி நம்மளோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பெல்ட்டனியழு அப்போ அப்பதான் நம்ம போடுற வீடியோவை உடனே உடனே உங்களால் பார்க்க முடியும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் முதல் ட்ரிக் அண்ட் டிப் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோனை நீங்கள் கடைசியாக எப்போ சுட்ச் ஆஃப் பண்ணி ஒரு மினிமம் ஒரு அஞ்சு மணி நேரம் சுவிச் ஆஃப் பண்ணி வச்சுருந்தா ஆன் பண்ணிங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் என்னோடய ஃபோன் வந்து நான் கடைசியாக பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் பண்ணேன்னு நினைக்கிறேன் கரெக்டாக ஒன் வீக் முன்னாடி சுவிச் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணேன் நீங்கள் எப்போ பண்ணிங்கன்றதை கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு ட்ரிக் அண்ட் ட்ரிப்பே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோனை ஒரு நைட்டு என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் நைட்டு படுக்கும்போது ஆஃப் பண்ணிவிட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க ரீஸ்டார்ட்லாம் பண்ணாதீங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலையில் நீங்கள் எந்திரிச்சோனே ஆன் பண்ணிவிடுங்க அது முதல் ட்ரிக் ஏன்னா நம்மளை மாதிரி அதுவும் ஒரு எப்படி சொல்கிறது நம்ம எப்படி ஹியூமன் மிஷினோ அது மாதிரி அது ஒரு எலக்ட்ரானிக்கல் மிஷின் எலக்ட்ரிக்கல் மிஷின் ஓகேவாங்க அது வந்து ஒரு ரெஸ்ட்டு தேவைப்படுது அந்த ரெஸ்ட்டை வந்து நீங்கள் கன்ஃபார்மாக கொடுத்துக்கிட்டே இருக்கணும் வாரம் வாரம் மினிமம் ஒரு ஃபைவ் ஹவர்ஸாக சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஆன் பண்ணுங்கள் அது முதல் ட்ரிக்கு ரெண்டாவது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய ஃபோனை கடைசியாக எப்போ ஃபேக்ட்ரி ரீசெட் அடிச்சிங்க ஏதாவது ஒரு டேட்டா காணும் இல்லை எதுக்காக நீங்கள் ஃபேக்ட்ரி ரீசெட்டை அடிச்சிருக்கீங்க இல்லை நான் ஃபோன் வாங்கி ஒரு வருஷம் ஆச்சு ஒரு வருஷம் வரைக்கும் நான் எதுவுமே பண்ணல எல்லாமே நான் ஏற்றிக்கிட்டு மட்டும்தான் இருக்கேன் ஃபேக்ட்ரி ரீசெட் இது வரைக்கும் அடித்ததே இல்லை அப்படின்னு சொல்கிறீங்களா அது ரொம்ப ரொம்ப தப்பு ஃபேக்ட்ரி ரீசெட் மினிமம் ஒரு நாலு மாதத்துக்கு ஒரு தடவையாவது உங்களோட டேட்டாஸ் எல்லாத்தையும் உங்கள் ஃபோனில் இருக்க டேட்டாஸ்லாம் ஏதோ ஒரு பிசிலையோ இல்லை லேப்டாப்லேயோ ஏற்றி வச்சுட்டு இல்லை ஒரு மெமரி கார்டு போட்டு மெமரி கார்டில் எல்லாத்தையும் ஏற்றி வச்சுட்டு நீங்கள் வந்து கன்ஃபார்மாக ஒரு ஃபேக்ட்ரி ரீசெட் அடிச்சுட்டு புது ஃபோன் மாதிரி யூஸ் பண்ணணும் அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய பர்ஃபார்மென்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்கும் நீங்கள் இனிமேல் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுடைய ஃபோன் ஃபாஸ்ட்டாக இருக்கும் மூணாவது ட்ரிக் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபோனில் எத்தனை ஆப் இருக்குது கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் என்னோடய ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேர்ட்டி சம்திங்கில் இருக்குது தேர்ட்டி ஒன் ஆர் டூ சம்திங் அந்த ஆப்பில் இருக்குது அதில் உங்கள் ஃபோனில் எவ்வளோ ஆப் இருக்குது அதில் நீங்கள் இப்போ எவ்வளோ ஆப்பை தினைக்கும் யூஸ் பண்ணுறீங்க அதை கண்டுபிடிங்க நீங்கள் யூஸே பண்ணாத ஆப்பை முதல்ல அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஃபோனை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிங்க ஃபோன் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே தெரியும் ஃபாஸ்ட்டாக விட ஃபாஸ்ட்டாகவே இருக்கும் அதுதான் உண்மை அதே மாதிரி நாலாவது ட்ரிக் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோனில் நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுற ஆப் வாட்ஸ்அப் இல்லை இன்ஸ்டாகிராம் எதுவாக இருந்தாலும் சரி அதில் கேச்சிஸ்ன்னு ஒன்று இருக்கும் உங்களுடைய ஃபோன் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் மட்டும் அந்த கேட்சிஸை வந்து கிளியர் பண்ணுங்கள் இந்த நான் சொன்ன நாலு ட்ரிக்ல அந்த மூணு ட்ரிக்கை முதல் மூணு ட்ரிக்கு யூஸ் பண்ணியிருந்தீங்கனாலே ஓரளவுக்கு உங்களுடைய ஃபோன் ஃபாஸ்ட்டாக இருக்கும் நாலாவது ட்ரிக் வந்து என்னோடய ஃபோன் ரொம்ப படுத்துது இதுக்கெலாம் பண்ணியே எனக்கு ஸ்லோவாக தான் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் மா மந்த்லி ஒன் டைமாவது உங்கள் ஃபோனில் எந்த ஆப்பை நீங்கள் அதிகம் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஆப்போட கேட்சிஸை வந்து கிளியர் பண்ணுங்கள் அப்போ உங்களுடைய ஃபோன் ஃபாஸ்ட்டாகவே இருக்கும் அதுக்கு அதுக்கடுத்தது அஞ்சாவது ட்ரிக் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோனில் டெவலப்பர் ஆப் ஆப்ஷன் போய்க்கோங்க டெவலப்பர் ஆப்ஷனில் உள்ளே போனிங்கன்னா அனிமேஷன் செட்டிங்ஸுன்னு ஒன்று இருக்கும் அதில் வந்து மூணு இது இருக்கும் மூணுமே வந்து ஒன் பாயிண்ட் ஜீரோன்னு இருக்கும் அந்த மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ்னு வைங்க உங்களுடைய அனிமேஷன் அந்த மோஷன் அனிமேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்டப்பாக இருக்கும் அதனால் உங்களுடைய ஃபோன் வந்து ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு வந்து தெரியும் உங்களுடைய கண்ணுக்கு அவ்வளோதான் அஞ்சு ட்ரிக்கையும் நான் இந்த வீடியோவில் சொல்லிட்டேன் இந்த அஞ்சு ட்ரிக்கையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்களா மாட்டிங்களா அப்படின்றத கீழே கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள் அப்படியே இப்போ நீங்கள் இதில் நான் சொன்ன ட்ரிக்கில் நீங்கள் எந்த ட்ரிக்கை இப்போ நான் சொல்கிறதுக்கு முன்னாடிலேருந்தே ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க அப்படின்றதையும் கீழே கமெண்ட் செஷில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக்கை தட்டி விட்ருங்க அடுத்தது இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நம்மளுடைய ஃபோன் ஸ்லோவாக இருக்குது அப்படின்றத நம்மளில் பல பேர் எப்படி தெரியுமா கண்டுபிடிப்போம் நம்மளுடைய ஃபோன் வந்து ஸ்லோவாக இருக்குன்றத விட ஒரு வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுறோம் ஒரு டூ ஆர் த்ரீ செகண்ட்ஸ் எடுக்குது அப்படின்றத வச்சு கால்குலேட் பண்ண மாட்டோம் நம்மளுடைய ஃப்ரெண்டு இல்லை நம்மளுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ஒரு புது ஃபோன் வாங்கியிருப்பாங்க அவர் ஃபோனில் நம்ம வாங்கி ஏதோ ஒன்று ஓப்பன் பண்ணிப்போம் வாட்ஸ்அப்பே ஓப்பன் பண்ணுறோன்னு இங்கே டக்குன்னு ஓப்பன் ஆகிடும் நம்ம ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக ஓப்பன் ஆகும் அதை வச்சு கம்பேர் பண்ணி சொல்லுவோம் முதல் தயவு செய்து அந்த மாதிரி கம்பேர் பண்ணாதீங்க ஏன்னா உங்களது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஃபோன் அவருது இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்க ஃபோன் அந்த ஃபோனையும் இந்த ஃபோனையும் கம்பேர் பண்ணாதீங்க ஸ்பீட் பொறுத்த வரைக்கும் எப்போவுமே இந்த ட்ரிக் எல்லாமே ஃபாலோ பண்ணால் நம்மளுடைய ஃபோனுக்கு எந்தளவுக்கு ஃபாஸ்ட் இருக்குமோ நம்ம வாங்கின புதுசில் என்ன ஃபாஸ்ட் இருக்கோ அந்த ஃபாஸ்ட் வந்து இருக்குமே தவிர நீங்கள் புது ஃபோனில் இருக்க ஃபாஸ்ட் இதில் இருக்காது அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க கம்பேர் பண்ணாதீங்க உங்களுடைய ஃபோன் தான் ஃபாஸ்ட் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிங்க உங்களுடைய ஃபோன் இது விட ஸ்லோவாக இருந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் அதுக்கு மேலே நீங்கள் ஃபோன் மாற்றுறதா இல்லையா அப்படின்றத நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இந்த வீடியோவுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம ஒரு வீடியோக்கு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க அதே மாதிரி நம்மளோட சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோவை ரெகுலராக உங்களால் பார்க்க முடியும் அதுக்கடுத்தது இந்த வீடியோவை ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய அவ்வளோதான் இந்த வீடியோக்கு மீண்டும் உங்களை இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்க வரும் டாட்டா பாய் பாய் சொல்லிட்டு கிளம்புறது நந்தகுமார்